ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் பட்ஜெட்டுக்கு முன்னாடி உள்ள நாட்களில் மார்க்கெட் எப்படி இருந்தது, ஒரு 8 பட்ஜெட்ஸ் பார்ப்போம். அதுவும் மாண்புமிகு ஃபாரின் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இப்போ இருக்காங்கள்ல, அவங்க போட்டு பட்ஜெட் நாட்கள்லே எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி கீழே வந்துட்டு மேலே போச்சு, என்ன கேண்டில் போட்டிருக்கு பட்ஜெட் டே அன்னைக்கு, அதுக்கப்புறம் நாட்களில் எப்படி மேலே போச்சு, இதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பட்ஜெட்டுங்கிறாலே ஒரு திருவிழா மாதிரி நடக்கும், அதாவது ஹல்வா செரமனி, அப்புறம் வந்து ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்கு, அப்புறமா ஃபைனான்சியல் ஆட்களை, அப்புறம் வந்து கம்பெனி ஆட்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறது, இப்படி ஒரு நல்ல ஒரு இதாகவே நடக்கும். எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜூலை 5th 2013, கிட்டத்தட்ட இப்போ ஜூலை மாதம் நடந்துட்டுருக்குல, அதே மாதிரி தான் முன்னாடி நடந்தது. அந்த மாதிரி நமக்கு நடந்துடக்கூடாது. காரணம் என்ன, ஒரு 20% டவுன் ஆச்சு மார்க்கெட், அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. எப்படி நடக்கணும் சொன்னால், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டே இருந்தது. 2021 1st February க்ரீன் கேண்டில் போட்டது, அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தது அப்படின்னு. அப்போது நம்ம 1st February 2021 போல் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் மார்க்கெட்டை. சரி வாங்க, நம்ம இப்போ பார்க்க போகிறது 5th July 2013, 1st February 2020, 1st February 2021, 1st February 2022, 1st February 2023, 1st February 2024, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். 5th July 2013 ஒரு ரெட் கேண்டில் போட்டுச்சு. அப்போ வந்து லைஃப் டைம் ஹை வந்து 12,103 இருந்தது. அப்போது கண்டினியூவாக ஃபால் ஆச்சு. 11,981 10,623 வரைக்கும் 20% டவுன் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் மாதிரி தான், என்ற லைஃப் டைம் ஹையில் இருந்தது, அதுக்கப்புறம் 20% குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி இந்த டைம் ஆகக்கூடாது. எப்படி ஆகணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1st February 2021 நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் இப்போது. அப்போ அடுத்ததாக 1st February 2020 என்ன நினச்சுன்னா, ரெட் கேண்டில் போட்டுச்சு. லைஃப் டைம் ஹை 12,430 இருந்தது. 12,430 7,511, எல்லாருமே தெரிஞ்சது தான் இது கொரோனா டைம், கீழே இறங்கிச்சு. அப்புறம் 5 மாதத்துக்கிட்ட மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. அப்புறம் 1st February 2021 லைஃப் டைம் ஹை 14,653 இருந்தது. க்ரீன் கேண்டில் போட்டுச்சு. அந்த க்ரீன் கேண்டில் போட்டுட்டு 13,596 16,000 வரைக்கும் கிட்டத்தட்ட 2,500 அப்படி மேலே நோக்கி போயிட்டே இருந்தது மார்க்கெட். மேலே 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 போச்சு. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம், இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து 1st February 2022 ஹேங்கிங் மேன் கேண்டில் போட்டது. லைஃப் டைம் மேம் 17,602 15,671 2,000 டவுன் ஆச்சு. டவுன் ஆகிட்டு அப்புறமா ரெக்கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி 1st February 2023 ஸ்லைட்டாக டவுன் ஆகிட்டு 16,750 அப்போ மேலே போயிட்டு. 1st February 2023 ஒரு ரெட் கேண்டில் போட்டுட்டு ஸ்லைட்டாக டவுன் ஆகிட்டு 16,750 அப்போ மேலே போயிடுச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி 1st February 2024 இப்போ ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டாங்களா, அதில் சின்ன ஸ்மால் ரெட் கேண்டில் மட்டும்தான் போட்டுச்சு. அப்புறம் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்லேயே மார்க்கெட் போயிட்டே இருந்தது. அப்புறமா மேலே உடைச்சிட்டு இப்போ போச்சு. இதுதான் இப்போ நடந்தது. இந்த சார்ட்டை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இப்போது இன்னும் முடிவாகலை என்றைக்கு பட்ஜெட் வருதுன்னு சொல்லி நிறைய பெரிய அவங்களுடைய எல்லாரையும்டைய கருத்துக்களும் கேட்குறாங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு மேலே. அதே மாதிரியே மேலே போகணும்னு நம்புவோம். இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான நாட்களாக இருக்கும்னு சொல்லி நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஆம் நாட் எ செபி ரிஜிஸ்டர் பேர்சன். ஆதலால் கீழ் வரும் விஷயங்களை நன்றாக கவனித்து கேளுங்கள். நம்பர் 1, நான் சொல்கிற வியூ, இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ் எல்லாமே பயிற்சிக்காக மட்டும்தான், எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. சேனல், பேட்டர்ன், ட்ரெண்ட்லைன் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பணத்தை போட்டு
நான் சொல்கிற விஷயத்தை வச்சோ இல்லை வேறு வீடியோவில் உள்ள எந்த பார்த்து வச்சோ ட்ரேட் செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் பர்சன். என்னுடைய கருத்தும் வீடியோக்கள் வீடியோ எல்லாமே பயிற்சிக்காக மட்டுமே. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ, ப்ரெஸ் தேங்க்ஸ் பட்டன், ப்ரெஸ் ஜாயின் பட்டன்.